மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ வந்து நம்ம தோசைக்கும் இட்லிக்கும் தொட்டுக்கூட புது வகை சாம்பார் இது பேர் வந்து பொட்டுக்கலை சாம்பார் இது வந்து எப்படி வைக்க போகிறேன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து செஞ்சு வச்சுட்டு ரெண்டு நாளை வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் ஒன்றுமே வராது வாங்க வீடியோ பார்க்கலாம் முதலில் நம்ம வந்து தேங்காய் ஒரு அரை மூலி எடுத்துக்கணும் பொட்டுக்கடலை ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சாச்சு அடுத்தது அடுப்பில் வானலை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றணும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும் பூண்டு பெரிஞ்சிடவும் நசுக்கி அதில் போடணும் அப்புறம் கருப்பில் சிறிதளவு சும்மா லைட்டாக வதக்கணும் அடுத்தது வெங்காயம் பெல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சிக்கணும் அரிஞ்சு அதில் போட்டு லைட்டாக வதக்கணும் இதுக்கு ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை சும்மா லைட்டாக எப்படி ரெண்டு திருப்பி திருப்பிட்டு நம்ம விட்டுடலாம் அடுத்தது தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி அதை போட்டு அதையும் ரெண்டு வதக்க வதக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல எழுது தேங்காயும் புட்டுக்கல்லையும் அதை இதில் போட்டு வதக்கணும் இந்த மாதிரி நம்ம போட்டு வதக்கணும்னு வச்சுக்கலாம் ஊசடிக்காது ரெண்டு நாளைக்கு வரைக்கும் வச்சு இதை யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பொட்டுக்கடல சட்னி அரைச்சோன்னு வச்சுங்களேன் ஒரே நாளில் ஊசடிச்சிடும் அதுவே இந்த மாதிரி நம்ம பொட்டுக்களை சாம்பாராக வச்சோன்னு வச்சுங்களேன் ஊசடிக்காது இப்போ இதுக்கு ஒரு அரை சொம்பு அளவு தண்ணி ஊற்றணும் அரை மூலி தேங்காய்வுக்கும் நூறு கிராம் பொட்டுக்கலைக்கும் அரை சொம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இதுதான் కరెక్టాన కాంబినేషన్ అప్పు మిగతూ రెండు స్పూన్ ఉప్పు இட்லி மாவு ஒரு கரண்டி இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கணும் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ பத்து நிமிஷம் நல்லா குதிச்சிடுச்சு மொத்தமே இந்த சட்னி செய்கிறதுக்கு கால் மணி நேரம் தான் ஆகும் மகளிரா சேனலை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்